சமூக வலைத்தளமான யூடியூபில் முக்குளத்தூர் சமூகத்தினையும் பசும்பூர் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவையும் அவமானப்படுத்தும் விதமாக பேசிய சவுக்கு சங்கர் மீது பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி சார்பில் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி சூரிய சிவா திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் நேர்மையான அதிகாரி, ஆனால் சவுக்கு சந்தர்ப்ப பல இடங்களில் பகையை சம்பாதித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் கைகூடியாக செயல்பட்டு விமர்சனங்களை பெற்றுள்ளார். எடப்பாடி பழனிசாமி குறித்து எத்தனை வீடியோக்களை பதிவு செய்து வைத்துள்ளார் என்பது கூட தெரியாது. கொடநாடு கொலை வழக்கின் எடப்பாடி பழனிசாமியுடன் நீண்ட நாள் சவுக்கு சங்கர் பயணித்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொடநாடு கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி கனகராஜ் மரணத்தில் காரை ஓட்டி வந்த மல்லிகா நல்லுசாமி சவுக்கு சங்கரின் நண்பர். இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக பலவற்றை ஆப் செய்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமியுடன் நீண்ட நாள் பயணித்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமி குறித்த ரகசியங்கள் அறிந்திருப்பதால் சவுக்கு சங்கர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் சிறையில் கைதிகள் உயிரிழந்தது தொடர்பாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ டிவி சேனலில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவது என்பது சவுக்கு சங்கர் உயிர் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறது. மேலும் தேவர் ஜெயந்தியின் போது ஆர் பி உதயகுமார் மற்றும் தனது எஜமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை இழிவு செய்த சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சவுக்கு சங்கர் இவ்வாறு செயல்படுவதாகவும் சூரிய சிவா குற்றம் சாட்டினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தங்கமணி வேலுமணி தலைமையில் அதிமுக செயல்படும் என்று திமுகவினர் கூறுவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய போது, கிஞ்சிற்றும் இடமில்லை, எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக ஒப்பற்ற தலைமையாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் தலைமையாக செயல்பட்டு வருகிறார். அதிமுகவை கட்டி காக்கின்ற பெருமுயற்சியில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். இரட்டை இலை தலைமை கழகம் 2.5 கோடி தொண்டர்களுக்கு ஒரே தலைமையாக எடப்பாடி பழனிசாமி செயலாற்றி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ராஜ தந்திரியாக பணியாற்றி வருகிறார். மற்றவர்களைப் போல தன்னை ஒப்படைப்பதற்காக அல்ல, அதிமுகவை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒப்படைத்துக் கொண்டுள்ளார். ஜெயலலிதாவை போல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவைக்காக பணியாற்றி வருகிறார். நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அதிமுக ஆகியவர்கள் எடப்பாடி பழனிசாமி தனக்குரிய பாணியில் செயலாற்றுகிறார். அதிமுக தலைமை மாற்றம் என ஊடகங்களில் வரும் செய்தி தவறானவை. நாடாளுமன்ற தேர்தலுக்காக அல்ல, அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றுவது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். யாருக்கு வேண்டுமானாலும் பதவி கொடுப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் தகுதி அறிந்து திறமை அறிந்து பதவி கொடுக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. மழைக்காலங்களில் பேரிடர் மீட்புத் துறையின் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எந்த ஒரு அறிவிப்பையும் திமுக அரசு கொடுக்கவில்லை என கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் மேலூர் அருள்மிகு திருமணங்கீஸ்வரர் திருவுடையம்மன் ஆலயத்தில் மத்திய நியமச்சர் முருகன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், காங்கிரஸ் ஆண்டபோது எந்த வளர்ச்சிப் பணிகளையும் செய்யவில்லை, ஏழ்மை ஒழிக்கப்படும் என தெரிவித்தனர். பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழை மக்களின் நலன் வளர்ச்சி, 25 கோடி பேர் வறுமை நிலையிலிருந்து மேன்மைக்கு வந்துள்ளனர். 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழக வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிதி அளித்துள்ளனர். தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை பிரதமர் உலக அரங்கில் எடுத்துச் சென்ற பெருமை மோடிக்குத்தான் சேரும். 25 ஆண்டுகளில் 2047 ஆண்டு நமது நாடு முதன்மையான நாடாக வல்லரசு நாடாக இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். 1800 கோடி தமிழ்நாட்டிற்கு மீன்வளத்துறைக்கு மட்டும் நிதி ஒதுக்கியுள்ளது. ஆனால் தற்போது வரை பல விற்காடு முகத்வாரம் சீரமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்க தங்களிடம் அறிவுறுத்தினால் மத்திய அரசு வழங்கும். மேலூர் கோவில் ராஜகோபுரம் மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து 6 மாதங்களாக அங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. சாலைகள் முறையாக சீரமைக்கப்படுவதில்லை. ஆன்மீகத்தின் நம்பிக்கை இல்லாத திமுக அரசாங்கம் கோவிலை நிர்வகிக்க கூடாது என்பது மக்களின் எண்ணமாக உள்ளது. திமுக அரசு கோவிலை விட்டு வெளியேற வேண்டும். ஊர் ஊருக்கு கஞ்சா, வீடுகளுக்கு கஞ்சா வந்துவிடுமோ என மக்களுக்கு பயம் வந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் வெட்டு, கொலை, கொள்ளை என சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 8 முறை பாஜகவிற்கு வாக்களித்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் திமுகவினர் கள்ளவோட்டு போடுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். திசையன்புலி அருகே உள்ள கரை சுத்துப்புதூரை சேர்ந்த கேபிகே ஜெயக்குமார் தனசிங் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்து வந்தார். கடந்த 4ஆம் தேதி தனது வீட்டின் தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உடல் கருகி மர்மமான முறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் இறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட கடிதங்களும் வெளியாகின. இந்த சம்பவம் குறித்து 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஜெயக்குமார் தனசிங்கின் உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்த நபர்கள் கடிதத்தில் குறிப்பிட்ட நபர்களிடம் தனிப்படை போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் சம்பவ இடங்களில் இருந்து தடயங்களை சேகரிக்கும் பணியில் தடயவியல் புலனாய்வுத்துறை நிபுணர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். 12 தனிப்படைகள் நடத்திய விசாரணையில் இதுவரை எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புரசைவாக்கத்தில் உள்ள என்ஐஏ கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு பிரதமர் மோடிக்கு ஹிந்தியில் கொலை மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து சென்னை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள என்ஐஏ கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு ஹிந்தியில் பேசிய மர்ம நபர் ஒருவர் பிரதமர் மோடியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் என கூறியுள்ளார். என்ஐஏ அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் சென்னை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்போன் எண் குறித்தும் சிம் கார்டை பயன்படுத்திய நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இதுவரை மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.